In January, we polled people asking them whether they think that fixed income investing in 2024 would be any different from fixed income investing in 2023. About half of the participants said that they thought it would be different, about 30% said that it would be more or less the same, and the rest were not sure. The RBI sets the tone for both monetary policy and fixed income markets in India.

ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்குறீங்க பட் பல தருணங்களில் கம்பெனிஸில் டெய்லி நடக்கக்கூடிய வணிகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ ஒரு பெரிய முதலீட்டாளர் ஒரு சின்ன கம்பெனியில் ஷேர் வாங்கணுன்னா அவங்களால் மார்க்கெட்டில் போய் வாங்கவே முடியாது அதே சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பெனிக்கும் பணத்தை ரைஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பப்ளிக் கிட்ட வந்து ஐபிஓ ரைட்ஸ் இஷ்யூவெலாம் பண்ண முடியாது இன்றைக்கி சின்ன கம்பெனினால் ஏற்கனவே லிஸ்டான கம்பெனிக்கு இந்த பிரச்சனை இன்னும் அதிகம் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நேரடியாக போய் பெரிய முதலீட்டாளர் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட்னு பார்த்து அவங்கக்கிட்ட நான் உங்கள்கிட்ட இவ்வளோ ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு விலையும் நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த விலையில் குறைஞ்சபட்ச விலைன்னு ஒன்று செபி கைட்லைன்ஸ் பிரகாரம் கால்குலேட் பண்ணப்பட வேண்டியது அதை கால்குலேட் பண்ணி இந்த விலைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இதை விட ஒரு அதிகமான விலையை கொடுங்கன்னு கேட்கலாம் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசி அந்த விலையை தீர்மானம் பண்ணிக்கிறாங்க எவ்வளவு ஷேர் வேணுன்றதையும் ரெண்டு பேரும் பேசி தீர்மானம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லம்பான அமௌண்ட்டை அவங்க கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இப்போ இந்த பெரிய முதலீட்டாளர்கள் தனிநபர்களாக இருக்கலாம் தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் எஃப்ஐஆரு இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஆனால் சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய வாங்கிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்டில் அதை கியூஐபி என்று எப்போ சொல்லுவோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற முதலீட்டாளர் கொடுக்கும்போது கொடு சொல்லுவோம் ஸோ எஃப்ஐஏஸும் அதில் அடக்கம் ஆனால் அதே ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்க ஆரம்பித்தாக்கா அந்த இடத்துல அதை வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை கியூஐபின்னு சொல்ல முடியாது நிறைய கம்பெனிஸ் ரெண்டு பிளேஸ்மெண்ட்டையும் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பங்குகளை கொடுக்குறோம் அடுத்த பக்கம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க என்ன விலையில பண்ணணுங்கிறது ஒரு செபி ஃபார்முலா பிரகாரம் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஸோ அதில் பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை ஆனால் அந்த விலை என்பது குறைஞ்சபட்ச விலை கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் அவங்களுடைய வருங்கால வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கியூஐபி பண்ணுறாங்க ஏன்னா அந்த வட்டி சேவானால் அது இபிஎஸை கூட்டம் அதனால் நிறுவன மதிப்பு அதிகரிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் லோனை அடைக்கிறதுக்காகவே ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க சில கம்பெனிஸ் வந்து டைவர்சிஃபை பண்ண கூட ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே இன்றைக்கி ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க ஏன்னா பணம் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது கிடைக்கும்போது அள்ளிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது இது காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளணும் பாருங்கள் அந்த மாதிரி ஃபண்டு நிறைய அவைலபிளாக இருக்கும்போது அதை சேர்த்து வச்சுக்கிட்டாக்க நாளைக்கு நம்ம மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது கம்பெனியோடைய மைண்ட் செட்டாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் பணம் ரொம்ப அதிகமாக புழங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேட்டை நடக்கிற அளவுக்கு ஒரு தேடல் இருக்குது ஸோ எந்த கம்பெனிக்கிட்ட நம்ம ப்ளேஸ்மெண்ட் வாங்கலான்னா அவங்க தேடி போய் வாங்குறான் இதில் பிஎம்எஸ் எல்லாமும் இந்த ஆட்டத்தில் தான் உண்மை என்னை வரைக்கும் லிஸ்டட் கம்பெனிஸில் ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட் இப்போது வாங்கிறதுல ஒரு பெரிய சாதகம் இருப்பதாக நான் நினைக்கல என்ன ரீசன்னால் வேல்யூவேஷன் முக்காவாசி கம்பெனியில் ஹையாக இருக்குது ஸோ நம்ம வாங்கும்போது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அந்த கம்பெனி வந்து நம்ம கொடுத்த பணத்துக்கு உடனே ரிட்டர்ன் கொடுக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் அவங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி போய் ஏன் பணத்தை ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் லாக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் கொஸ்டின் ஆ லாக் பண்ணோன்னு சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது நீங்கள் இந்த மாதிரி கியூஐபி பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் போகும்போது ஒரு லாக்கிங் பீரியட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நீங்கள் அந்த பங்குகளை விற்க முடியாது அதுக்கப்புறம் தான் நீங்கள் விற்க முடியும் ஸோ அந்த ஒரு ஃபேக்டரோ சேர்ந்து உங்களுடைய பணத்தை ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் காத்திருக்க செய்யுது இப்போது அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு நடுவில் மார்க்கெட் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை ஸ்டாக்கினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த கியூஐபி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் விட குறைவாக கூட போகலாம் அது ஒரு கிளியர் ரிஸ்க் ஆனாலும் இன்னைக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு டீசெண்டான கம்பெனியில் ஷேர் எப்படியாவது வாங்கணுன்ற அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோம் ஆஃப் ஃபேக்டர் இருக்கிறதுனால எல்லோருமே இன்றைக்கி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒன்றுங்க இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிஎம்எஸ் வந்தாங்க இனி தனிநபர்கள் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ளேஸ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது நிறைய சின்ன கம்பெனிஸ் இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கான வளர்ச்சிக்கான கேபிட்டலை ரைஸ் பண்ணிடுறாங்க ஒரே ஷாட்டில் அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி வளருவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்குற மதிப்பு உடனடியாக அந்த கம்பெனியினுடைய இபிஎஸ்சில் தெரியாது ஏன்னா அந்த வளர்ச்சி வந்து லாபம் வந்து அந்த லாபம் அதிகரித்து அப்புறம்தான் நிறுவன மதிப்பு கூட வேண்டும் அப்போ தான் ஒரு பேசிஸ் இருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தாலே உடனே அடுத்த நாள் எல்லாரும் போய் மார்க்கெட்டில் வாங்குறாங்க ஓ இன்னார் இந்த பங்கு வாங்கியிருக்காரா அப்போ இது நல்ல பங்கு அதுக்கு பத்து பர்சன்ட் மேலே கொடுத்து இன்றைக்கே வாங்கிடுவோம் அப்படின்னு அந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களே அதிக விலை தான் வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்கணும் ஸ்டாக்லன்னு பட் நூறு சேர் வாங்குறவங்க அவங்கள பார்த்து அதை விட பத்து பர்சன்ட் மேலே கொடுத்து வாங்கும்போது அவங்களுடைய என்ட்ரி வேல்யூவேஷன் அதிகமாகிடுது பட் இதை பற்றியெல்லாம் யாரும் இன்றைக்கி கவலைப்படுற மூடில் இல்லை எல்லாருக்குமே எப்படியாவது மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற அந்த ஒரு வேகம் தான் இருக்குது அந்த வேகம் தான் இன்றைக்கி இந்த ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட் மேனியாவை உருவாக்கி இருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்செஷன் இருக்குது மார்க்கெட்டில் எல்லா லெவல்லையும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரைவேட் ப்ளேஸ்மெண்ட்டில் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறாங்க எல்லா ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட்லேயும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்களான்ற இடத்துல தருத்தி தருத்தி வாங்குகிறாங்க ஸோ இன்றைக்கி நிறுவனங்களுக்கு ஒரு பொற்காலம் ஒரு டீசெண்டான கம்பெனி இருந்தால் ஈஸியாக பணம் ரைஸ் பண்ணிடலாம் அந்த பணத்தை வச்சிக்கிற அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கான வளர்ச்சியை அவங்க ஈஸியாக நடத்திக்கிட்டே போயிடலாம் அந்த வளர்ச்சி மேலும் நிறுவன மதிப்பை வருங்காலத்தில் அதிகரிக்க உதவும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வருங்காலத்தில் நிறுவன மதிப்பு குறையாமல் பார்த்துக்கொள்ளும் ஸோ கம்பெனியும் தங்களுக்கு இதை ஒரு காப்பீடாக நினைக்கிறார்கள் ஃப்யூச்சரை அவங்க இப்போவே இன்ஷூர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஃப்யூச்சரில் மார்க்கெட் இறங்கினாலும் இந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும்ன்றதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதனாலேயே இன்றைக்கி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணி கம்பெனிஸ் புதிய சொத்துக்களை உருவாக்கி வளர முயற்சிக்கிறார்கள் இந்த முயற்சியின் முடிவு என்ன என்பதை காலம்தான் பதில் சொல்லும் அந்த முடிவை தெரிந்து கொள்ளும் வரை இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி